The one and only, Potisali. Potisali and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தளபதி ஷோக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தளபதி ஷோவில் இதுவரைக்கும் தேமுதிகவில் விஜயகாந்தோட தளபதியாக இருந்த திரு பார்த்தசாரதி அவர்கள் குறித்தும், மக்களின் மையம் கட்சியில் கமல் அவர்களின் தளபதியாக இருந்த முரளி அப்பாஸ், பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் தளபதியாக இருந்த ஜி கே மணி, அதே போல் மதிமுகவில் வைகோ அவர்களின் தளபதியாக இருந்த மல்லை சத்யா, நாம் தமிழரில் சீமானின் தளபதியாக இருந்த பாக்கியராசன் உள்ளிட்டவர்கள் குறித்து பார்த்தோம். இந்த வாரம் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவரோட தளபதி யார் அப்படின்றத குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டிடிவி தினகரனோட தளபதி யார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அமமுகவோட வரலாற்று குறித்து கொஞ்சம் பார்ப்போம். அதிமுகவை மீட்பதே என்னோட லட்சியம் அப்படின்னு 2018 மார்ச் 15 மதுரையில் உள்ள மேலூரில் வந்து அமமுக என்ற கட்சி அப்படின்றது தொடங்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுடைய உருவம் பொறித்த அந்த அதிமுக வண்ணம் வண்ணத்தில் உள்ள அந்த கருப்பு சிவப்பு வெள்ளை, அதோட ஜெயலலிதா அவர்களோட உருவம் பொறித்த ஒரு கொடியோட அமமுக வந்து அப்போது தொடங்கப்பட்டது. அமமுக தொடங்கப்பட்ட காலத்தில் ஒரு மாற்று சக்தியாக மிகப்பெரிய அளவில் அனைவராலும் கவனிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மதுரையில், அதாவது மதுரை மேலூரில் நடந்த அந்த கட்சியோட தொடக்க விழா அப்படின்றது ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்தது. மேலூர் சாமி தான் அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்ததில் ஒரு முக்கியமானவராக இருந்தார். அந்த வகையில் அந்த கட்சியோட தொடக்க விழா கூட்டமே வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்தது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதே போல் 2018 தொடங்கப்பட்ட கட்சி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தான் வந்து அமமுக முதன்முறையாக எதிர்கொண்டாங்க. அந்த முதல் தேர்தலிலேயே கிட்டத்தட்ட 6% வாக்குகளை அமமுக வந்து பெற்றாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 6% வாக்குகள் மட்டும் இல்லாமல் சிதம்பரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவிலும் அமமுகோட வாக்குகள் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமாவளவன் அவர்களுக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்குமான வாக்கு வித்தியாசம் வெறும் 3000 அந்த அளவில் இருந்தது. அமமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதே போல் ராமநாதபுரம் தொகுதியிலையும் வாத்துன ஆனந்த் பெற்ற வாக்குகள் அப்படின்றது 1.5 வாக்குகள் கிட்ட. ராமநாதபுரத்துலேயுமே கூட அந்த அதிமுக வேட்பாளரோட வெற்றி அமமுக வாக்குகள் பிரிப்பால் தான் பறிபோனது அப்படின்ற மாதிரி அப்போது சொல்லப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் அப்போது 22 தொகுதிகளுக்கான அந்த இடைத்தேர்தல் அப்படின்றதும் நடைபெற்றது. அதிலும் கூட அமமுக வாக்குகள் அப்படின்றது கணிசமாக அதிமுக வாக்குகள் வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஒட்டப்பிடாரம், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றி அப்படின்றது மடைமாற்றினதுலேயுமே கூட அமமுகவோட வாக்குகள் வந்து முக்கிய பங்கு வச்சது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது அமமுகவோட அந்த தேர்தல் வரலாற்றில் ரொம்பவே ஒரு முக்கியமான, ஒரு அதிரடியான ஒரு ஆரம்பம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 27 மாவட்டங்களுக்கான அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது வந்து நடைபெற்றது. அந்த தேர்தலிலும் கூட கண்ணங்குடி மற்றும் கயத்தாறு அந்த 2 ஒன்றியங்களோட அந்த 2 ஒன்றியங்களை கைப்பற்றி 2 ஒன்றிய சேர்மன் அப்படின்றதும் அமமுக வந்து பெற்றாங்க. அதுவுமே கூட அரசியல் களத்தில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தேர்தல் அரசியலை பொறுத்தவரை 2021 தேர்தலே அமமுகான அந்த சரிவு தொடங்கிட்டது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வச்சு அந்த தேர்தலை வந்து அமமுக எதிர்கொண்டாங்க. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 171 தொகுதியில் போட்டிட்ட அமமுக கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.35% வாக்குகள் மட்டும்தான் வந்து பெற முடிஞ்சது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நடைபெற்ற அந்த 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதிலும் கூட பார்த்திங்கன்னா அமமுக 1-2 கவுன்சிலர்களையும் தான் வெற்றி பெற்றாங்களே தவிர, அந்த 27 மாவட்டங்களுக்கு நடக்கும்போது 2 ஒன்றியங்களை கைப்பற்றிய அளவுக்கான அந்த வெற்றி அப்படின்றது 9 மாவட்டங்களுக்கான அந்த தேர்தல் நடைபெறும் போது இல்லை. அதில் பெருவாரியான மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டில் இருந்த விஷயங்களையும் நம்ம இங்கே வந்து குறிப்பிட்டு தான் ஆகணும். தொடர்ச்சியாக நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் கூட பெரிய அளவில் வெற்றியிலான சோளிங்கர் போன்ற நகராட்சியிலையும் தேவகோட்டை போன்ற நகராட்சிகளும் பார்த்திங்கன்னா அமமுக கவுன்சிலர்கள், 5 கவுன்சிலர்கள், 4 கவுன்சிலர்கள் அப்படின்ற மாதிரி வெற்றியை பெற்றிருந்தாங்க. ஆங்காங்கே கணிசமான வெற்றிகளையும் வந்து அமமுகவினர் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். இதற்கு முன்பாக கூட்டணி போன்ற விஷயங்கள் அப்படின்றதுல வந்து ரொம்பவே கராராக இருந்த தினகரன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் அதிமுக கூட தேவைப்பட்டால் வந்து கூட்டணி அமைப்போம், எதிரி பொது எதிரியை வீழ்த்துவதற்காக அதிமுக கூட கூட்டணி அமைப்போம் அது போன்ற கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தார். ஆனால் அதிமுகவில் அதற்கு பலத்த எதிர் விமர்சனங்கள் கருத்துக்கள் தான் வந்தது. திரும்ப ஒரு கட்டத்தில் வந்து தற்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேசிய கட்சி கிடையாது, அதனால் பிரதமர் ஒருவரை தேர்வு செய்யும் கூட்டணியில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு தினகரன் வந்து அறிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அதிமுகவில் இருந்து இப்போது தனியாக செயல்பட்டு வரும் திரு ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்தும், நாடாளுமன்ற சகோதரர் ஓபிஎஸோட இணைந்து தான்
நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் தினகரன் வந்து பதிவு பண்ணியிருக்க விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக 2024 தேர்தலில் அவர் பாஜக கூட்டணிக்கு தான் போவார் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வருது. அது மட்டும் இல்லை, டிடிவி தினகரனும் 2021 தேர்தலில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா, கட்சி போட்டியிட்டு தோல்வியடைந்தது, 2.3% வாக்குகள் தான் பெற்றாங்க அப்படின்றத தாண்டி கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட தினகரன் கூட வந்து வெற்றி பெறலை அப்படின்ற விஷயங்களையும் நம்ம கடம்பூராஜ் அவர்கிட்ட வந்து தோல்வியடைஞ்சார் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். அதே வேளையில் அந்த தேர்தலையுமே கூட 20 தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றியை வந்து மடைமாற்றியதில் அமமுகவுக்கு பங்கு இருக்காது போன்ற கருத்துக்களும் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்பட்டன. வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை மையமிட்டு தினகரன் வேலை செஞ்சுட்டு வர்றார், அங்கே போட்டியிட போகிறார், இது போன்ற தகவல்களும் வந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஷோக்கான முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த தளபதி யார் அப்படின்ற விஷயங்கள். இது கட்சி தொடங்கப்பட்ட 2018 தற்போது வரை தினகரனுக்கு ஒரு தளபதியாக செயல்பட்டு வருபவர் யார் அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான விஷயம். அந்த வகையில் தினகரனோட ஆரம்ப காலத்திலிருந்து கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம பிரமிக்கத்தக்க அளவில் தான் அந்த லிஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களும் தினகரனோட ஒரு முக்கியமான கட்சி தொடங்கும் போது ஒரு முக்கியமான தளபதியாக இருந்தார். அதே போல தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதியின் மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் அவருமே கூட தினகரன் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் உடன் இருந்தவர் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அமமுகவோட பொருளாளராக இருந்த வெற்றிவேல் அவர் வந்து மரணமடைந்தார் அப்படின்ற விஷயங்கள்ல அவர் மரணமடைஞ்சார். அதே போல மேலூரை சேர்ந்த சாமி அவரும் தினகரனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான தளபதியாக இருந்தவர், அவரும் உடல்நல கோளாறால் மரணமடைகிறார். மற்றபடி கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த லிஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ் செல்வன், அதே போல் தற்போது ஓபிஎஸ் அணியில் தற்போது பயணித்து வரும் பெங்களூர் புகழேந்தி அவரும் தினகரன் அவரோட தளபதியாக இருந்தவர் தான். அதே போல் அதிமுகவில் தற்போது செய்தி தொடர்பாளராகவும் தொலைக்காட்சி விவாதங்களில் வரக்கூடியவரான சசிரேகா, சிவசங்கரி உள்ளிட்டவர்களும் ஒரு காலத்தில் வந்து தினகரனோட பயணித்தவங்க தான். அது மட்டும் இல்லை, நாஞ்சில் சம்பத், திராவிட இயக்க பேச்சாளராக இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்தும் தினகரனோட பயணித்தவர் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். இப்படி கட்சியை ஆரம்பித்த புதிதில் அந்த முதல் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதை ஒட்டியுமே கூட பல்வேறு நிர்வாகிகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து வெளியேறுறாங்க அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் 2021 அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் அவர் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தினகரனை விட்டு அமமுகவை விட்டு வெளியேறி திமுகவில் வந்து இணைகிறாரு. அதே போல் முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மாரியப்பன் கனடி, ஜெயந்தி பத்மநாபன், டேவிட் செல்வன் அப்படின்னு முக்கியமான முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரும் கூட அந்த 2021 தேர்தலுக்கு பிறகு தினகரனை விட்டு வெளியேறிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய நம்ம கடந்த காலத்தை பார்த்தோன்னா, அவர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து தினகரனுக்கு ஆதரவாக வந்தாங்க அப்படின்ற விஷயங்களையும் இங்கே வந்து நம்ம குறிப்பிட்டே ஆகணும். 2022-23 இந்த காலகட்டங்களை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, அமைப்பு செயலாளராக இருந்த வாத்து நடராஜன் அவரும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் வாத்து நடராஜனாக இருக்கட்டும், அதே போல் வந்து தலைமை நிலைய செயலாளராகவும் முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருந்த கே உமாதேவன் அவருமே கூட வந்து ஒரு கட்டத்தில் வந்து தினகரனை விட்டு வெளியேறுற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் பார்த்தோம்னா அமமுகவின் மாநில இளைஞரணி செயலாளராகவும் முக்கிய தலைமை கழக நிர்வாகியாகவும் இருந்த கோமல் அன்பரசன் அவர் வந்து தினகரனை விட்டு விலகிறாரு. அதே போல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மாநில இளம்பெண்கள் பாசறை செயலாளராக இருந்த டாக்டர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவங்களும் வந்து தினகரனை விட்டு விலகி எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னிலையில் அதிமுகவில் வந்து இணைகிறாங்க. அதே போல் அமமுகவோட அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருந்த கே சிவசாமி இவருமே ஒரு முக்கியமான ஒரு நபராக அறியப்படுறவர், அவருமே கூட ஒரு கட்டத்தில் வந்து தினகரனை விட்டு விலகி அதிமுகவில் தான் வந்து இணைகிறாரு. அதே போல் நிர்வாகிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2021 பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அமமுக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏருமான பொன்ராஜா, மத்திய சென்னை மத்திய மாவட்ட செயலாளர் சந்தானகிருஷ்ணன், வடசென்னை மத்திய மாவட்ட செயலாளர் லட்சுமி நாராயணன் அப்படின்னு, அதே போல் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அமமுகவோட தினகரனோட முக்கியமான தளபதியாக வலதுகரமாக இருந்தவரும் முன்னாள் அதிமுக முன்னாள் கொறடாவாக இருந்தவர் தற்போது அமமுகவோட பொருளாளராக இருந்த திருச்சியைச் சேர்ந்த மனோகரன் அவருமே கூட அமமுகவிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னிலையில் அதிமுகவில் இணைஞ்ச விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். பலரும் கூட அமமுகவில் தினகரனை விட்டு வெளியேறி அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இணைஞ்ச விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் ஒரத்தநாடு பகுதியில் தினகரனோட ஒரு தளபதியாக இருந்த ஒரத்தநாடு சேகர் அவருமே
சமீபத்தில் வந்து வெளியேறி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்குறோம். அப்படியே அமமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போது வரையிலும் கூட கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு பல்வேறு முக்கியமான பேச்சாளர்கள், முக்கியமான தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய கருத்துரையாளர்கள் அப்படின்னு பல்வேறு முக்கியமான நபர்கள் அமமுகலேருந்து வெளியேறி பல்வேறு கட்சிகளில் இணைந்த விஷயங்களையும் அந்த நம்ம வந்து பார்க்குறோம். ஆனாலும் கூட கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போதும் வரையிலும் கூட பல்வேறு நபர்கள் வந்து இருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏ ரங்கசாமி அவர் வந்து இன்னும் தினகரனோட பயணிச்சுட்டு வர விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் முன்னாள் எம்பி திரு அன்பழகன் அவர்களும் தற்போது வரை தினகரன் கூட தான் பயணிச்சுட்டு வராரு. அதே போல் கயத்தாறு ஒன்றியம் குறித்து நம்ம ஏற்கனவே பேசினோம். திரு மாணிக்கராஜ் அவர்களும் தினகரனோட முக்கியமான ஒரு தளபதியாக கருதப்படக்கூடிய அவரும் கூட இன்னமுமே தினகரன் கூட தான் பயணிச்சுட்டு வராரு. கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போது முறையும் கூட முக்கியமான நிர்வாகிகளாக பலர் இருக்காங்க. திரு சரஸ்வதி அமமுகவோட செய்தி தொடர்பாளர், ஸ்போக் பர்சனாக விவாதங்களில் கலந்துக்கக்கூடிய திரு சி ஆர் சரஸ்வதி அவர்களும் கூட தற்போதும் அமமுகவில் தான் பயணிச்சுட்டு வர விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட இவர்கள் அனைவரையும் விட தினகரனோட ஒரு தளபதியாக இருக்கவர் அப்படி ஒருத்தவர் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, முன்னாள் அமைச்சரும் அமமுகவின் துணை பொதுச் செயலாளருமான திரு ஜி செந்தமிழன் அவர்கள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜி செந்தமிழன் சென்னையில் நீண்ட காலமாக வசித்து வரக்கூடியவர், அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர். அது மட்டுமல்ல, அடிப்படையில் வழக்கறிஞரான இவர் 2006 சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர். அதே போல 2011 சட்டமன்ற தேர்தலிலும் சைதாப்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக மட்டுமல்லாமல் அப்போதைய ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணி செய்தவர் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். இன்றும் கூட சென்னையில் வந்து ஏதாவது ஒரு கூட்டங்கள் ஏற்பாடு செய்கிறது, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்கிறது அப்படின்ன போது டிடிவி தினகரன் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தளபதியாக இருந்து செயல்பட்டு வருகிறார் அப்படின்ற விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம். பொதுவாக ஒரு பார்வை உண்டு என்னென்னா, டிடிவி தினகரன் அவர் கூட வந்து அவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இன்னும் வந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, அது போன்ற கருத்துக்களையும் வந்து சிலர் முன்வைப்பாங்க. அந்த வகையில் பார்த்தாலும் தினகரன் அவருடைய சமுதாயம் அல்லாத ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் திரு செந்தமிழன் அவர்கள். தற்போது வரையிலும் கூட டிடிவி தினகரனுக்கு வலதுகரமாகவும் முக்கியமான படை தளபதியாகவும் இருந்து வருபவர் தான் செந்தமிழன். அவரிடம் பல்வேறு நபர்கள் கட்சியை விட்டு வெளியே போன சூழலிலும் கூட பல்வேறு ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றுக் கட்சியிலிருந்து பல்வேறு அழைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்த போதும் கூட இன்னமுமே டிடிவி தினகரனோட அவரோட பயணிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள் குறித்து நம்ம செந்தமிழன் கிட்ட பேசினோம். வந்து ஒரு இயக்கத்துக்குன்னு வந்துட்டோம்னா அந்த இயக்கத்துல ஒரு பங்கு இப்படி இருக்கும், தலைவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்கணும். அரசியல் லாப நஷ்டங்களை எதிர்பார்த்து பண்றது அரசியல் இல்ல. ஓகே ஓகே, அரசியல வந்து ஒரு சேவையா வச்சுதான் பண்ணணும், மக்களுக்கு பயன்படக்கூடிய பொது சேவையா தான். அந்த மாதிரி சேவையில தான் உங்களுக்கு திராவிட இயக்கங்களே வளர்ந்துருக்கு. அண்ணா காலத்திலயும் சரி அப்படியே வளர்ந்துருக்கு. அது மாதிரி இல்லாம நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் டிடி சார் வந்து அம்மா இருக்கும் போதே பேருடைய மாநில செயலாளராக இருந்து தமிழகம் முழுக்கதும் நன்கு தெரிஞ்சவரு. அவரால் ஆளாக்கப்பட்ட பலர் விசுவாசங்கள் மறந்திருந்தாலும் அரசியல் சூழ்நிலை அவங்களுடைய சுயலாபத்தை மட்டும் கருதி போனாலும் சுயலாபத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல தலைவர். அரசியல் ரீதியா எந்த யாருக்கிட்டையும் எதுவும் கை நீட்டாத ஒரு அப்பழுக்கற்ற தலைவர். இந்த மாதிரி தலைவர்கள் பின்னாடி நாடு இருந்ததுன்னா நாட்டுக்கும் நல்லா இருக்கும், நாட்டு மக்களுக்கும் நல்லா இருக்கும். கொண்ட கொள்கையில உறுதியா பிடிப்பா இருக்காரு, அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க தொடர்ந்து. ஓகே சார். சார், இப்ப நிறைய பேர் அதிமுக அதிமுக போற மாற்று கட்சிகள்ல இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க நேரடியா யாரு அப்படின்ற மாதிரி கூட குறிப்பிட வேணாம், உங்களுக்கு அந்த மாதிரி மாற்று கட்சிகள்ல இருந்து சேர சொல்லி ஏதாவது அழைப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்காது? எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து தன்னை வளப்படுத்திக்கிட்டுதான் பாப்பாங்க. ஒரு தொகுதியில ஒரு ஒரு மாவட்டத்துல முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க போது அவங்க நம்ம கட்சிக்கு வந்துட்டா அதனால நம்ம கட்சி வளப்படுமே சொல்லிதான் எல்லா வளர்கின்ற அரசியல் கட்சிகளும் வளர்ந்த கட்சிகளும் நினைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது. அது மாதிரி பல கட்சிகள் எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க, அங்க நாங்க அதை கேட்கல. தளபதி நிகழ்ச்சியில் இந்த வாரம் அமமுக பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவரோட தளபதி யார் அப்படின்ற விஷயங்கள் குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களோட தளபதியாக யார் இருக்கா அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Potisali. Potisali and Rafael, shirts and trousers.
உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.